கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்ஆர்எம்யூ ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி பொன்மலை பணிமனை முன்பு எஸ்ஆர்எம்யூ சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே துறையில் உள்ள நான் சேஃப்டி காலி பணியிடங்களை சரண் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும், தென்னக ரயில்வேயில் உள்ள 20,000 காலி பணியிடங்களை படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை முன்னுரிமையில் வழங்க வேண்டும், மேலும் இந்தியா ரயில்வே முழுவதும் சுமார் 2.4 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது, அதை உடனடியாக நிரப்பி பணியில் உள்ள ஊழியர்களுக்கு பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய ரயில்வேயில் முன்பை விட 5 மடங்கு ரயில்களின் எண்ணிக்கை இப்பொழுது இருக்கிறது. அதேபோல அகில இந்தியா முழுவதுமாக ரயில்வே துறையானது இலாப நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற ஒரு பொதுத்துறை, இலாபத்தோடு இயங்குகின்ற ஒரு பொதுத்துறை. பொதுத்துறை என்றாலே லாபம் இருக்காது. ஆனால் இங்கு அனைத்து ரயில்வே தொழிலாளர்களின் இரத்தத்தை பிழிந்து அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் ரத்து செய்து இப்பொழுது இந்த ஒன்றிய அரசும் ரயில்வே துறையும் ஒன்றாக இணைந்து பல பாதகமான சட்டங்களை நாளொரு மீடியும் பொழுதொரு வண்ணமாக தினசரி சர்க்குலேட் செய்து கொண்டு வருகிறது. ரயில்வே துறையிலே உள்ள நான் சேஃப்டி என்று சொல்லக்கூடிய காலி இடங்களை மொத்தமாக சரண்டர் சர்க்குலர் செய்வதாக இப்பொழுது இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஏறக்குறைய 2.5 லட்சம் காலி இடங்கள் அகில இந்தியா முழுவதுமாக, ஏறக்குறைய 20,000 காலி பணியிடங்கள் தென்னக ரயில்வே முழுவதும். இந்த பொன்மலையை எடுத்துக்கொண்டோமானால் ஏறக்குறைய 400 அல்லது 450 காலி இடங்கள் நான் சேஃப்டியிலே இருக்கிறது. இதை நாங்கள் படித்த இளைஞர்களை, வேலை கிடைக்காத இளைஞர்களை வைத்து ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி மூலமாகவாவது அதனை பூர்த்தி செய்யுங்கள் என்று பல போராட்டம் நடத்தி கூட இப்பொழுது இந்த காலி இடங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறேன் என்று உத்தரவாதம் அளித்துவிட்டுள்ள இந்த ஒன்றிய அரசு இப்பொழுது அதனை எல்லாம் சரண்டர் சர்ப்பிளஸ் செய்கிறது. அதை எதிர்த்து தான் இப்பொழுது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இது அகில இந்தியா முழுவதுமாக நடக்கிறது. தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விடுப்பு, அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க கேஷுவல் லீவு, எல்ஏபி லீவு, எல்ஹெச்ஏபி லீவ் போன்ற லீவுகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. போராடி பெற்ற 8 மணி நேர வேலை இன்று 10 மணி 12 மணி நேரமாக அதிகரிக்கப்படுகிறது. ஒருவருக்கு வாரத்திலே ஒரு நாள் கூட விடுப்பு கிடையாது. காலி இடங்களை சுத்தமாக ஃபில்லப் செய்வதே இல்லை. அனைத்து பேசஞ்சர் ட்ரெயின்களையும் ரத்து செய்திருக்கிறார்கள். இது ஏதோ ரயில்வே தொழிலாளர்களுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, பொதுமக்களுக்கும் இது பாதிப்பு. நிச்சயமாக பொதுமக்களோடு சேர்ந்து தென்னக ரயில்வே மசூரில் டாக்டர் கண்ணையா அவர்களுடைய தலைமையிலே அத்தனை பொதுமக்களோடு சேர்ந்து, அத்தனை பொதுத்துறை தனியார் துறையோடு சேர்ந்து இந்த மத்திய அரசை நாடு தழுவிய அளவிலே சந்திக்க வைக்கின்ற அளவிலே ஒரு போராட்டம் வெடிக்கும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக எச்சரிக்கிறோம்.